அடிக்க போய் படிக்கக்கூடிய பெருண்ணா இப்பொழுது ஸ்டெர்லைட்டை பத்தி பேசணும்னு வந்திருக்கா. அவளா விருப்பப்பட்டு கேட்டு வந்திருக்கா. அந்த மாணவி நாட்டு படிக்கின்ற மாணவி இப்பொழுது பேச இருக்கின்றார். எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லணும்னு ஆசையா இருக்குது. பெரியவங்க எல்லாரும் நீங்க வாழ்ந்துட்டீங்க, இந்த குட்டி பிள்ளைங்க நாங்க கேன்சர்ல இருந்து சாக கூடாதுன்னு நினைக்கிறோம். எங்களுக்காக நீங்க போராடுங்க, எங்களுக்காக நீங்க போராடுங்க. நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நீங்க எல்லாரும் ஒரு தடவை மருத பெருமாள் எல்லாம் ஒரு கை தட்டுங்க, அதுக்கப்புறம் அனைவரை பத்தி நான் பேசுவேன். மருத பெருமாள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அண்ணன் மாற்றுத்திறனாளி கிடையாது, எதையும் மாற்றும் திறனாளி அண்ணன். தூத்துக்குடி மக்களுக்காக நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், நம் சகோதரி அனிதாவோட போராட்டமாக இருக்கட்டும், நம்ம சகோதரன் பிரிஜாவோட போராட்டமாக இருக்கட்டும், எல்லா போராட்டத்திற்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் எல்லா காலத்திலையும் பார்த்த ஒரே அண்ணன் மருத பெருமாள் அண்ணன் தான். கடைசியாக குமரட்டாபுரம் போராட்டத்தில் கூட நாங்கள் காலையில் அறிவிப்பு கொடுக்குறோம், 8 மணிக்கு உண்ணாவிரதம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னப்ப எனக்கு 7:50 ஒரு ஃபோன் வந்தது. அண்ணா நான் கலந்துக்கு வந்துட்டேன், 5-10 மூட தண்ணி பாக்கெட் கொண்டு வந்திருக்கேன், இதை அதை எங்கே இருக்கணும்னு கேட்டாரு. கேட்டாருன்னு மருத பெருமாள் அண்ணன் தான். அண்ணா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னே, நீங்களாம் மாட்டுத்தினால் கிடையாதுண்ணே. இப்போ இந்த கூட்டத்திற்கு வந்த எல்லாருமே நம்ம எல்லாமே சூப்பர் ஹீரோஸ் தான். ஆனால் ஒன்று, இதை போன்ற போராட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொள்ளாமல் நம்மை குறை சொல்லிக் கொண்டு நண்டு மாதிரி நம்ம காலம் நம்ம இழுத்துட்டு இருக்கிற மனம் மூலமாக மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள். அண்ணனே போன்றவர்களும் சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோ. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம். தூத்துக்குடி மக்களாகிய அனைவரும் இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து பேர், அதாவது ஜாதி மதம் அரசியலை கடந்து இங்க வருகை தந்த அனைத்து சொந்தங்களுக்கும் முதல் முதல் என்னுடைய பாதந்தொற்று உங்களுடைய பாதந்தொற்று மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த குமாரா ரெட்டி மக்களுக்கு அவருடைய பாதம் தொட்டு அவர்களுக்கு முதன்மையாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இந்த மார்ச் 24 என்று அறிவித்தவுடன் முதல் முதலாக இந்த விஓசி கல்லூரி எதிரே உள்ள சுவரில் முதல் டிஜிட்டல் போர்டு நான் வைத்தேன். அதை அடக்குமுறையாக அடுத்த நாளே கிழித்து எறிந்தார்கள். அதையும் நான் பொருட்படுத்தவில்லை. இது மட்டுமல்ல, நான் பல இன்னல்களை அடைந்திருக்கிறேன் மக்களே, இதை உங்களிடம் நான் கூற வேண்டும். நான் முதல் பதிவு போட்ட உடனே எனக்கு ஸ்டெர்லைட் PR-ஓடமிருந்து மிரட்டல் வந்தது. நான் பயப்படவில்லை. வா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் என்னிடம். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, உன் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று என்ன கேட்டார்கள். இதோ கூடியிருக்கிறார்களே சொன்னார்கள், ஏளமாக கூறினார்கள், பெரிய பெரிய வக்கீல்கள் கூட என்ன கூறினார்கள். இதுதான் வேஸ்ட் தம்பி, யார் வருவா பணத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. இங்க வந்திருக்கிறீர்களே, நீங்கள் பணத்தை வாங்கிட்டா போயிருக்க மக்களே. இதோ நான் கூறுகிறேன், என்னிடம் கூறினார்கள்,
என்னிடம் கூறினார்கள். எனக்கு மன வேதனை தொடர்ந்து வேதனையை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அதனை தொடர்ந்து என்னை சுற்றி நான் பணியாற்றுகிறேன். ஒரு தனியார் கல்லூரியில் நான் இப்போ சூப்பரண்டாக பணியாற்றுகிறேன். அங்கிருந்து எனக்கு மிரட்டல் வந்தது. நான் அஞ்சவில்லை, தேவையில்லை. இப்பொழுது இந்த ஸ்டெர்லைட்டை எடுக்கணும், நீ சாகு என்றால் நான் சாக தயார். இதோ இப்ப நான் கூறுகிறேன், உங்களிடம் நான் கூறுகிறேன் மக்களே. ஆனால் மிரட்டி அடிப்போம், கண்டிப்பாக நாம் விரட்டி அடிப்போம். எனக்கு அந்த கவலை இல்லை. எனக்கு தொடர்ந்து மிரட்டல், தொடர்ந்து மிரட்டல். ஆனால் நான் அஞ்சவில்லை. இன்று கூட அதிகாலையில் என்னுடைய மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக அற்புதமாக 25 பேர் ஒரே வண்டியில் ஊர்வலம் நீங்கள் மறுத்தீர்கள். ஆனால் நாங்கள் காலை குமார ரெட்டிய புறத்திலிருந்து எங்கள் ஊர்வலத்தை ஆரம்பித்து நாங்கள் தொடர்ந்து அங்கிருந்து ஆரம்பித்த ஊர்வலம் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் தொடர்ந்து சுற்றி வந்தோம். சுற்றி வந்து இதே இடத்தில் நிறுத்தினோம். நாங்கள் அஞ்ச மாட்டோம். இப்பவும் கூறுகிறேன் மக்களே, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னாலே முடியும் என்றால் உங்களால் முடியாதா? அதுதான் என்னுடைய இப்பொழுது கூட கூறினார்கள். இப்பொழுது கூறினார்கள், நான் அந்த குமார ரெட்டியபுரம் ஊருக்கு சென்றேன். அங்கே கூறினார்கள், அதாவது எனக்கு மன வேதனையாக இருக்கிறது, அங்கு உள்ள தண்ணீரை இவங்களால் குடிக்க முடியுமா? என் வண்டியிலே வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை. தண்ணியை குடிங்க, அங்க உள்ள காற்று சுவாசிக்க. அதுக்கப்புறம் நீங்க அங்கேயே இருங்க, ஸ்டெர்லைட் இருக்கட்டும். நீங்க மாத்திரம் சொகுசா இருப்பீங்க. நாங்க சாகணுமா? விடமாட்டோம், விடமாட்டோம், விடமாட்டோம். மாநகரமாக மாறி இருக்கிறது. இது நான் சொல்லவில்லை, அரசு மருத்துவமனையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர் லலிதா சுப்பிரமணியம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 2017 தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் புற்றுநோயாளராக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 360 என்று ஊடகங்களே எல்லா செய்தித்தாளர்களிலும் வந்து வெளிவந்திருக்கிறது. தூத்துக்குடி புற்றுநோய் பெருகவில்லை, அதற்கு நான் காரணமில்லை என்று சொல்லுகிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 360 என்றால் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எதிரே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் எத்தனை பேர்? சென்னை அடையாறில் என் மனைவியை போல் சிகிச்சை பெற்றவர்கள் எத்தனை பேர்? திருவனந்தபுரத்திலே சிகிச்சை பெற்றவர்கள் எத்தனை பேர்? கோயம்புத்தூரிலே சிகிச்சை பெற்றவர்கள் எத்தனை பேர்? பாளையங்கோட்டையிலே, மதுரை ராஜாஜிலே, சென்னை ராயப்பேட்டையிலே, காஞ்சிபுரத்திலே என்று விரல் வீட்டி எண்ணி பார்த்தால் கடந்த ஆண்டு மட்டும் புற்றுநோயாக புதிய புற்றுநோயாளராக கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணிக்கை 1000 தாண்டும். அப்படி என்றால் கடந்த 20 தூத்துக்குடியில் எத்தனை பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அரசுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், தூத்துக்குடியில் எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை நீங்கள் நிறுவ வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படி நிறுவலானால் தூத்துக்குடி புற்றுநோயில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது உலகம் அறிகிற ஒரு நிகழ்வாக மாறும். இன்றைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். ஆங்கிலேய பாராளுமன்றத்திலே வெடிகுண்டை வீசி தூக்கு தண்டனை சந்தித்தான் மாவீரன் பகத்சிங். அந்த பகத்சிங்கு தூக்கு தண்டனை குறிக்கப்பட்ட நாள் மார்ச் 24. ஆனால் ஏகாதிபத்திய ஆங்கில அரசு ஒரு நாளைக்கு முன்பாக மாவீரன் பகத்சிங்கை தூக்கிலிட்டது. பன்னாட்டு முதலை வேதாந்தா ஸ்டெர்லைட்டை தூக்கிலிடுவதற்கு தமிழர்கள் களம் கண்ட நாள் மார்ச் 24. வணிகர் பெருமக்கள் இன்றைக்கு களத்துக்கு வரவில்லை. 8/4/2013 தூத்துக்குடியில் ஒரு கடையடைப்பு நடத்தினார்கள். தமிழ்நாடு வணிகர் பேரவையினுடைய தோழர் போற்றுதலுக்கும் பாடலுக்கும் ஐயா வெள்ளையன் அவர்கள் சென்னை தீவுத்திடலே மே திங்கள் 5/2013 மாநாடு நிகழ்த்துகிற பொழுது தமிழ்நாடு வணிகர் பேரவையின் சார்பாக ஐயா வெள்ளையன் நிறைவேற்றிய தீர்மானம் ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்பது. எனவே வணிகர்கள் இன்றைக்கு களத்துக்கு வரவில்லை. 23/3/2013 நச்சாலையின் புகையால் தூத்துக்குடி மூச்சுத்திறனை சந்தித்தது. 33/2013 அன்றைய முதல்வர்
ஜெயலலிதா ஆலையை மூடுவதற்கு ஆணையிட்டார். அம்மாவின் அரசு என்று சொல்கிறீர்களே, இது அம்மாவின் அரசாக இருந்தால் நீங்கள் ஆலையை மூடுங்கள், விரிவாக்கத்தை தடை செய்யுங்கள். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியதற்காக உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு ஆலை ஸ்டெர்லைட் ஆலை, 500 கோடிகளுக்கு மேல் தூத்துக்குடியினுடைய சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக ஸ்டெர்லைட் செலவிட்டிருக்கிறது என்று 8/4/2013 இதழ்களிலே ஸ்டெர்லைட் விளம்பரம். 2013 ஜூன் திங்களிலே தூத்துக்குடியின் சாபம் ஸ்டெர்லைட் என்று வெளியிட்ட இந்த புத்தகம் 2000 பிரதிகளை வெளியிட்டு மீனவ தலைவர்களால் அச்சுறுத்தப்பட்டு, ஆனால் இன்றைக்கும் களத்தில் இருக்கிறேன். அச்சுறுத்தப்படுவதால் யாரும் புறம் போக முடியாது. ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்து முடிக்கிறேன். போராட்ட களத்தில் நீண்ட நாட்களாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார் பேராசிரியர் பாத்திபாபா அவர்கள். அவர் ஸ்டெர்லைட்டிடம் பணம் வாங்கி விட்டதாக விருந்தாளிக்கு பிறந்த எவனோ ஒருவன் குறுஞ்செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், போராட்ட குழுவை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, போராடியாக இருந்தாலும் சரி, பணம் வாங்கினோம் என்றால் அதை அம்பலப்படுத்து, அதை வெளிப்படுத்து, மாறாக வாங்கினான் என்று விருந்தாளிக்கு பிறந்த வேலையை செய்யாது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. நிக்கிறவங்க கொஞ்சம் சாய் தடை சாய் நாசகார சர் லைட் டை
எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் உடாவிய மண், இந்த மண் ஆங்கில ஏகாதிபத்திய அடக்குமுறை எதிர்த்து எங்கள் கப்பலோட்டிய தமிழன் உடாவிய மண், இந்த மண் ஆங்கில போராட்டத்திலே ஆங்கில வர்க்கத்திற்கு தன் எழுத்தாலும் கவிதையாலும் தூக்க கலக்கத்தை உருவாக்கி எங்கள் முண்டாசு கவிஞர் சுப்பிரமணி பாரதி உருவாகிய மண், இந்த மண் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம். மத்திய அரசு கொண்டு வந்த ஜல்லிக்கட்டு எதிர்ப்பு போராட்டத்திற்கு இளைஞர்களால் ஒரு மெரினா புரட்சி வந்ததோ அதே புரட்சியை இந்த மாநகரம் இன்று கண்டு கொண்டிருக்கிறது. மக்கள் வெளிப்பாடு கண்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் உட்காருங்க, தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா உட்காரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் தயவுசெய்து அமைதியா உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. பார்த்து அடிக்க வேண்டாம், நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அமைதியா உட்காருங்க, பேசுறத கேளுங்க. அமைதியா உட்காருங்க. அன்புக்குரிய இளைஞர்களே, நம்முடைய ஆறுயிர் சகோதரிகளும் தாய்மார்களும் வந்துள்ளார்கள். ஆகவே கண்ணியத்தை காக்க வேண்டியது நமது தலையாய கடமை. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியதும் நம்மளுடைய தலையாய கடமை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தயவு செய்து அமைதி காக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அமைதி காருங்கள், அமைதியா உட்காருங்க. பெண்கள்லாம் இருக்காங்க, பாதுகாப்பு இருந்தா தான் அடுத்தடுத்த போராட்டம். இது பெரிய போராட்டம் இல்ல, இதுதான் போராட்டத்தினுடைய தொடர்ச்சி. இன்னும் அடுத்தடுத்த போராட்டம், பெண்கள் எல்லாம் நம்ம கூட வரணும். பாதுகாப்பா உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. லைட்டு காட்ட வேண்டாம், உட்காருங்க. செல்போன் எந்த ஜாம்பா போனாலும் பண்ணி சொல்ல முடியாது, அப்படி மாறம் போயிருக்கிறார். அத்தகைய கேடு